அரஃபாவுடைய மைதானத்திலே நிற்க வாய்ப்பு கொடுக்கப்படாத எமக்கு அல்லாஹ் சிறப்பை வைத்திருக்கிறானா? ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் எனக்கு சொன்னார்கள். சியாமு யௌமி அரஃபா, அரஃபாவுடைய நாளிலே நோன்பை நோற்பது. யாரெல்லாம் நோன்பை பெற்றிருக்கிறார்களோ, அல்லாஹ்விற்காக அந்த நோன்பை நோற்றிருக்கிறார்களோ, அபிஷர் அவர்கள் நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சியாமு யௌமி அரஃபா, அரஃபாவுடைய நாளிலே நோன்பை நோற்பது. அஹ்தஸிபு அலல்லாஹ், நான் எண்ணுகிறேன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், ஐ யுகஃபிர ஸனத்தல்லதி கப்லஹு வஸனத்தல்லதி பஅதஹு, அவர் வைக்கின்ற அந்த நோன்பு அவருடைய முன் வருடத்துடைய பாவத்தையும் அவர் அடைய இருக்கின்ற பின் வருடத்துடைய பாவத்திற்கும் மன்னிப்பாக அமையும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அரஃபாவுடைய நாளிலே நோன்பை நோற்றி இருக்கக்கூடிய எம்முடைய முன் வருடத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். நாம் சந்திக்காத, சந்திப்போமா என்று தெரியாத அடுத்த வருடத்துடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும். இந்த ஒரு நாளிலே அல்லாஹ்விற்காக அந்த ஒரு நோன்பை நோற்பதன் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அருளை புரியுங்கள் மூமின்களே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாவங்களை மன்னிப்பதற்காக கொடுக்கின்ற வாய்ப்பை பயன்படுத்துங்கள் மூமின்களே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு லேசாக்குவான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கைரு துஆ துஆவு யௌமி அரஃபா, துஆவிலே சிறந்தது அரஃபாவுடைய தினத்திலே அரஃபாவுடைய நாளிலே செய்யக்கூடிய துஆ. அது என்னது? மா குல்து அன வன்னபியூன மின் கபலி, நானும் எனக்கு முன்னால் அனுப்பப்பட்ட நபிமார்களும் அந்த துஆவை கூறி இருக்கின்றோம். லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைன் கதீர். லா இலாஹா இல்லல்லாஹ், வணங்க தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு இணையாக துணையாக சமமாக யாரும் இல்லை. அவனுக்கு தான் ஆட்சி அதிகாரங்கள் அனைத்தும், அவனுக்கு தான் புகழ்கள் அனைத்தும். கதிர், ஒவ்வொரு பொருளின் மீதும் அல்லாஹ் பேராற்றல் உள்ளவனாக இருக்கின்றான். இந்த தஸ்பீஹை, இந்த திக்ரை அரஃபாவுடைய மைதானத்திலே கலந்து கொண்டவர்கள் கூறுவார்கள். இது அரஃபாவுடைய மைதானத்திலே கலந்து கொள்ளாத முஸ்லிம்களுக்கும் இதை கூறுவது சுன்னா. கண்ணியத்துக்குரியவர்களே, மனனம் செய்து இந்த அரஃபாவுடைய நாளை முடிப்பதற்கு முன்னால் அதிகம் அதிகம் இந்த தஸ்பீஹை நாம் செய்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய பாவங்களை மன்னிப்பான்.